வணக்கம், நான் உங்க கையல். இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 15 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து ஒரு பொண்ணு வந்து என் பணத்தை திருடிட்டாங்கன்னு சொல்லியிருப்பால, அது யார் அப்படின்னா அந்த சீனியர் பையன் தான். இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்திருக்கிறது. உடனே என்ன பண்றாங்க, அந்த சப்பு முக்கியும் நம்ம ஹீரோயினும் மாஸ்க் போட்டுட்டு அவனோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க. ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்றுட்டே இருக்காங்க பயத்துல. சரி ஓகே, போய் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய், இங்க பாருங்க, நான் செமஸ்டருக்கு பணம் கட்ட வச்சிருந்தேன், அதை உங்க பையன் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு தேவை தேவை அழுகிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பா. இந்த டைம் கரெக்டா சீனியர் வந்துடும், ஏய் என்ன போய் சொல்லிட்டு இருக்க, அம்மா அதெல்லாம் இல்லம்மா, நான் ஸ்காலர்ஷிப்ல வாங்கின பணமா அப்படின்னு சொல்லி அவன் பதிலுக்கு பேசிட்டு இருக்கான். இப்படி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. அவங்க அம்மா பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. டே என்னடா பண்ணி வச்சிருக்க, தப்பு எதுவும் பண்ணலையடா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா தப்பு எல்லாம் பண்ணலாமா, இந்த பிள்ளைங்க வேணும்னே வம்பிழுத்துட்டு இருக்காங்க, நீங்க போங்கம்மா, நாங்க பேசி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என் பணம் திருட்டு போன பணத்தை எடுத்து இங்க இவங்க கிட்ட கொடுத்துட்டு இவ கிட்ட கொடுத்துட்டு அமிச்சிடறான். இப்பதான் தேங்க்ஸ்மா, நான் இப்ப பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட செம்மையா நடிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் பாத்துட்டு அம்மா என்னமா நடிக்கிறா அப்படின்னு நம்ம சீனியர் பாத்துட்டு இருக்கான். நம்ம சானியாவ அப்படி இந்த சீன் கட் பண்ணா இங்க நர்ஸ் காட்டுறாங்க. பாவம் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ரொம்ப நேரமா வெயிட் பண்றா, சாக்லேட் கேக் எல்லாம் வாங்கி வச்சுட்டு. ஆனா அவ வர மாதிரியே தெரியல. இப்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ ஹரீஷ் வரான். ஹே இங்கதான் இருக்கியா, என்னது இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். ரொம்ப கேஷுவலா பிஹேவ் பண்றான். ஏன்னா சீரியஸா இருக்கிற மாதிரி காட்டினா அவ ரொம்ப லவ்ல இன்வால்வ் ஆழ்வல்ல, அதெல்லாம் கேஷ் அடிக்கிற பசங்க, சிகரெட் அடிக்கிற பசங்க, பொண்ணுங்களை ஏமாத்துற பசங்களா தான் தேடி தேடி பொண்ணுங்க லவ் பண்றாங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கும் தெரியல. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப அவ கன்றாவதியா சாப்பிட்டுட்டு இருக்கதை பாத்துட்டு ஹீ அப்படின்னு சிரிக்கிறா. போச்சு, இவ என்னடா என்ன ரசிக்க ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு வாக் போயிட்டு இருக்காங்க. இவ அப்படியே ரெண்டு ஸ்டெப் மெதுவா நடந்து வரா. நம்ம ஹரீஷ்க்கு புரிஞ்சிருது, போச்சு அவ ஏதோ ட்ரை, அவ ஏதோ பேச ட்ரை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படின்னு பேச வருவா. இப்ப ஸ்டாப் பண்ணு, உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அவ எதுவுமே பேசாம அவன் பாட்டுக்கு போயிடுறான். என்னடா இவன் என்ன பேச கூட விடமாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே ஹர்ட் ஆயிடுறான். அப்படியே சோகமா நடந்து போயிட்டு சாரி ஆண்டி இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோ ஹீரோனு தான் காட்டுறாங்க. கையை புடிச்சிட்டே நீ ஏன் இப்படி பண்ற, உனக்கு சேஃபா இருக்கணும்னு தோணவே இல்லையா, அவ வீட்டுக்கு எதுக்கு போன, அவ ஒரு பொறுக்கி, அவ ஏதாவது பண்ணிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு கேக்குறான். நீ இருக்கப்ப எனக்கு என்ன ஆக போகுது, நீ அம்மாவா நல்லா பாத்துப்பல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை கியூட்டா இப்படி பண்ணிட்டு இருக்கா. என்ன அம்மாவா அப்படின்னு கேக்குறான் நம்ம அக்ஷய். ஆமா நீனே எனக்கு இன்னொரு குழந்தைதான், இனிமே உன்னையும் நான் தான் பத்திரமா பாத்துக்கணும், நீ என்ன கேர் பண்ணிக்க வேணாம், நான் உன்னை நல்லா கேர் பண்ணிக்கிறேன், நான் உனக்கு நல்ல அம்மாவும் இருப்பேன், உனக்கு வைஃபாவும் இருப்பேன் அப்படின்னு கியூட்டா சொல்லிட்டு அவன் அப்படியே இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிறா. என்னடா திடீர் மாற்றமா இருக்கு, இவையே இப்படி நெளியிறா அப்படின்னு நம்ம அக்ஷய் முழிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க பாரு சாமி கும்பிடு, உன்னோட அம்மா மேல இருந்து நம்மள வாழ்த்துவாங்க, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், நமக்கு ஒரு அழகான பையன் பிறக்கணும்னு வேண்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு மேல நின்னு அவனையும் வேண்டிக்க சொல்றா. இந்த சீன் ரொம்ப கியூட்டா போயிட்டு இருக்கு. இவ எவ்வளவு ஆசையா இருக்கா, அவனுக்கு ஒரு பையன் பிறக்கணும், அது நம்ம அக்ஷயோட குழந்தையா இருக்கணும்னு சொல்லிட்டு. சோ இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க ஹாஸ்டல்ல தான் காட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து கீழே உன்னை சீனியர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், உன்னை வந்து கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சப்போ கடுப்பாகுது, அவன் எதுக்கு உன்னை வந்து கூப்பிடுறான் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணா இங்க கீழே சீனியர் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் மேல செம்ம காண்ட்ல இருக்கால, சோ அவன வந்து மிரட்டிட்டு போலாம் அப்படின்னு ஹாஸ்டல் கீழே வந்து உட்காந்துருப்பான். இத கரெக்டா நம்ம அக்ஷய் பாத்துட்டு, அம்மா இங்க எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க, யார பாக்க வந்த அப்படின்னு கேக்குறான். ஏன் இங்க வெயிட் பண்ண, வால் மட்டும் தான் இங்க இருக்காளா, இங்க ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்க, போவிய வேலையை பாத்துட்டு அப்படின்னு கெத்தா பேச ஆரம்பிக்கிறான். ஓவரா பண்ணிட்டு இருக்காத, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் முன்னாடி நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா எந்திரிச்சு போ, இல்லன்னா போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டுறான். உடனே போன் எடுத்துட்டு அந்த போலீஸ் நம்பருக்கு கால் பண்ணிருப்பான். அதை வேகமா கட் பண்ணிட்டு, இல்ல இல்ல நான் அவகிட்ட எல்லாம் ஒண்ணு பிரச்சனை பண்ண வரல, சும்மா கேம் விளையாட வந்தேன், அப்புறம் கால் வச்சு வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு பேச்சு மாத்திட்டு போயிடுவான். இவன் போற டைம் கரெக்டா சானியா வரா. இன்னும் இவன் கூட நீ எதுக்கு பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில கியூட்டா ரெண்டு டால் வச்சிருக்கான். அது அவனே கிளேல செஞ்சானாமா. அதை பாத்துட்டு என்னடா என்ன மட்டும் குண்டா ஆக்கிருக்க, நான் குண்டாவா இருக்கேன், ரொம்ப குண்டாயிட்டேனா, வயசான மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்ல இல்ல நீ தானே சொன்ன நேத்து, நீ எனக்கு அம்மாவும் இருப்ப வைஃபாவும் இருப்பன்ட்டு,
என்ன இனிமே நீ கேர் பண்ணிக்க போறல, அதனாலதான் உனக்கு அம்மா பொசிஷன் கொடுத்துட்டேன், அம்மா நான் எப்பவுமே பெருசா இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்றான். என்னமோ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கியூட்டா அவ ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கானா, நேத்து கொஞ்சம் மாதிரி கண்ணத்தை கொஞ்சணுமா, அதனால இப்படி குனிஞ்சு காட்டுறான் கொஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கியூட்டா சிரிச்சுட்டே அம்மா மாதிரியே கண்ணத்தை இப்படி இப்படி பிடிச்சிட்டு கியூட்ரா செல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்கா. அப்படியே இருந்து இந்த சீன் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாவே இருந்துச்சு. காதலையும் தாண்டி ஒரு ரொமான்ஸ், கிஸ், டச்சிங் இப்படிலாம் இல்லாம இந்த டிராமா ஃபுல்லா ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. இடையில இடையில கிஸ் காமிச்சிருப்பாங்க, ரொம்ப வல்கரமுமே எதுவுமே இருந்திருக்காது. சோ இத பாக்க பாக்க ரொம்பவே ஆசையா இருந்துச்சு. இப்படி ஒரு அழகான கணவன், இப்படி ஒரு அழகான பையன் இருந்தா ஒரு பெண்ணால எதையுமே சாதிக்க முடியும் தான். சரி ஓகே, டிராமாக்குள்ள வரலாம். அப்படி இந்த சீன் ரொம்ப அழகாவே முடிஞ்சது. அடுத்து நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு நம்ம சானியா தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. டேய் மகனே, இனிமே நான் அக்ஷய் நான் தான் நல்லா பாத்துக்க போறேன், நான் தான் அவனுக்கு அம்மா, உனக்கும் நான் தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே என்னம்மா திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டே பேசிட்டே வந்துட்டு இருப்பான். இந்த டைம் உள்ளக்க அந்த சப்பு முக்கி டவுட் கேக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம அக்ஷய் கிட்ட ஒட்டி ஒட்டி வந்துட்டு இருப்பா. இது தூரத்துல இருந்து பாத்துட்டு ஐயோ அம்மா என்னம்மா அவனை கேர் பண்றேன்னு சொல்லிட்டு கோட்டுறீங்க போல இருக்கே, நான் தான் அப்பயும் வந்து ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பொலரிக்கிட்டே பின்னாடி வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டவுட் நான் ஏன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்ஷய் பக்கத்துல நின்னுட்டு இதுதானே டவுட் இங்க வா நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். இத சப்பமுக்கி பாத்துட்டு என்ன நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இழுப்பா. இப்ப டக்குன்னு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துப்பாங்க, ஐயாச்சி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. இவ உடனே சிரிக்கிறா, சரி சரி ஓகே நான் ஒண்ணு நினைச்சுக்கல அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹரிஷ் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்க தெரிஞ்சுட்டு தனியா அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. உனக்கு என்ன பிரச்சனை, நான் அக்ஷய கரெக்ட் பண்ணிடுவேன்னு அவ்வளவு பயமா இருக்கா, ஆனா நீ பயப்பட வேண்டியது என் மேல ஒண்ணும் இல்ல, சானியாவும் அக்ஷயும் தான் ரொம்ப சின்சரா லவ் பண்றாங்களே, அப்புறம் நான் எப்படி அவங்கள பிரிக்க முடியும், நான் இடையில பூந்து ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அக்ஷய் சொல்லிட்டு இருக்கான், இந்த உலகத்துல நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க, ஒன்ன மாதிரி கெட்ட பொண்ணுங்களும் இருக்காங்க, அதுக்காக நீ ரொம்ப கெட்ட பொண்ணு எல்லாம் சொல்ல வரல, ஆனா இன்னொருத்தவங்க லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் வெக்கமே இல்லாம அசிங்கமா அவங்கள ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, அதுதான் ஏன் எனக்கு புரியல, ஒருத்தவங்களுக்கு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எதுக்கு அந்த இடத்துல அட்டன்ஸ் போட்டுட்டு இருக்கணும், உங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே, உங்களுக்கு நீ அவனாவது பிறந்திருப்பான், அதை விட்டுட்டு ஆல்ரெடி நல்லா பேசிட்டு இருக்க உங்கள்ட்ட இடையில பூந்து கேர் பண்ற மாதிரி பாசத்தை காட்டி ஏமாத்துற ஆள் தானே நீங்க எல்லாம், தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு நம்ம ஹரிஷ் சொல்லிட்டு இருக்கான். இவ உடனே சிரிச்சுக்கிட்டு நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், ட்ரை பண்றது ஒண்ணு தப்பு இல்லையே, அதுவும் அவனுக்கு ஆள் இருந்தா என்ன கல்யாணம் என்ன, எனக்கு பிடிச்சிருக்க நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு ரொம்ப கேவலமான ஒரு டைலாக் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நீ என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, என்னால சானியாக்கும் எதுவும் ஆகாது, இப்போதைக்கு அந்த சீனியர் பையனா சானியா மேல செம்ம கோவத்துல இருக்கான், முடிஞ்சா அவளை போய் காப்பாத்துப்போ அப்படின்னு மிரட்டிடுறா. இதை பாத்துட்டு ஐயோ ஆமா நம்ம இதை கவனிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு வீக வேகமா ஓடுறான். இவன் இப்படி தலை தெரிக்க ஓடுறத பாத்துட்டு அக்ஷய் அந்த இடத்துல வரான், என்னாச்சு ஏன் இப்படி ஓடுறான் அப்படின்னு கேக்குறா. உடனே இந்த சப்பமுக்கு என்ன சொல்றா, எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சிரிச்சிட்டு போறா. ஆனா இவனுக்கு ஏதோ ஒண்ணு சந்தேகமா இருக்கு. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க நம்ம ஹரிஷ் வேக வேகமா சீனியரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அங்க வந்துட்டு அவனும் அம்மாவும் எடுத்த போட்டோ பாத்துட்டு அவனுக்கு பழைய ஞாபகம் வருது. வீட ஃபுல்லா சுத்தி பாக்குறான், இந்த மாதிரி ஒரு வீட்டுலதான் இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பான் நம்ம சானியாவும் இவனும் சின்ன வயசுல. சோ அது எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு வருது. அம்மா கிட்ட உட்காந்து பாசமா பேசுறான், நல்லா இருக்கீங்களாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓ நீங்க வந்து சாரா அவனோட காலேஜ் தானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவனும் அம்மா கிட்ட ஆமா நான் உங்க பையனோட சார் தான், சும்மா அவனை பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஹரிஷ் சொல்லுவான். உடனே ஓகே சார் ஓகே சார், நீங்க என் பையனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றீங்க, இங்க பாருங்க ஸ்காலர்ஷிப்லதான் இதெல்லாம் வாங்கியிருக்கான், பாவம் என் புள்ள அவனே கஷ்டப்பட்டு படிச்சு ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கி படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு ஹரிஷுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. அப்படியே இவங்கள்ட்ட பேசி முடிச்சுட்டு நம்ம பேசி முடிச்சுட்டு அந்த வில்ல சீனியரை தான் போய் பாக்க போறாங்க. இதுக்கு நான் உங்க அம்மாவை இப்படி ஏமாத்திட்டு இருக்க, பாவம் அவங்க குழந்தை மாதிரி நீ சொல்றது எல்லாத்தையுமே நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். உனக்கு என்ன தேவையா, நீ எதுக்கு எங்க அம்மா பாக்க போன அப்படின்னு நம்ம ஹரிஷ் சட்டையை புடிச்சிட்டு கோபப்பட ஆரம்பிக்கிறான். இப்ப உடனே அவன் கையை எடுத்து விட்டு அவன் பாக்கெட்ல இருந்து அவன் காசு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருப்பான், இப்ப இருக்க காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருப்பான். சோ அந்த ஏடிஎம் கார்டு அவன் கிட்ட கொடுத்துட்டு தேவையில்லாம இந்த மாதிரி தப்பான விஷயம் திருட்டு விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, உனக்கு தேவைப்பட்டா இந்த பணத்தை வச்சுக்கோ, என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு திருப்பி கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா திருப்பி கொடு, அதுவரை இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம் கார்டை கொடுக்குறான். நான் என்ன உன் பணத்தை யூஸ் பண்ணணும், நான் ஒன்னும் அவ்வளவு கேவலமா போயிடல அப்படின்னு சொல்லிட்டு கோமா ஹரிஷ் கிட்ட கத்திக்கிட்டு போயிடுறான் சீனியர். அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் பேசிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இப்ப கிங் கிங் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா பின்னாடி அவங்க அப்பாவோட காரு, ஐயோ எங்க அப்பாவோட காருடா வாடான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. உடனே
சாணி அப்பா, ஏ அருந்தவாளு எங்க போய் உளியிற, நீதான் எனக்கு தெரியும், கண்டுபிடிச்சிட்டேன், ஓடாத நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்து, நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்றீங்களா, நீதான் அவளோட ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரீஷ் கிட்ட க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்காரு. ஆமா சார், ஆமா சார், அவனு தடுமாறிட்டு பதில் சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. இப்போ பயத்துல அங்க ஒரு சின்ன தண்ணி நினைச்சிட்டு எடுத்து குளிப்பான். அது தண்ணி இல்லடா, சரக்கு அப்படின்னு சொல்றா. அங்க பக்கத்துல எல்லாம் கலர் கலரா இருக்கும், அது எல்லாமே ஜூஸ் நினைச்சு பாத்துட்டு அதை எடுத்து குடிக்க போவான். அதுவும் சரக்கு தான், குடிக்காத போது ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், உங்க அப்பா பேச வரப்ப ஏதோ இன்டர்வியூ எடுத்து வர மாதிரி ரிசியூம்ல இருக்க ஒட்டுமொத்தத்தையே அப்படியே ரீட் பண்ணிட்டு அப்படியே ஒப்பிச்சிட்டு இருப்பான். நிறுத்து நிறுத்து, என்ன பண்ணிட்டு இருக்க, எங்க அப்பா அவ்வளவு எல்லாம் க்வெஸ்சன் கேட்க மாட்டாரு, நீ அமைதியாரு, நீ ஏன்டா பதட்டப்படுற, இங்க பாரு கால் எல்லாம் நடுங்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சானியா அவனை கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. இப்ப அவங்க அப்பாவும் அதே மாதிரிதான் போல, எதுவுமே க்வெஸ்சன் கேட்கல, வா தம்பி சரக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேரை மட்டும் கேட்டுட்டு சரக்கடிக்க சொல்லிட்டு கம்பல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என் பொண்ணு எப்படி உங்களுக்கு தெரியும், நல்லா பாத்துக்கோங்க, அவ ரொம்ப சின்ன குழந்தை, நீ தான் அவளை பாத்துக்கணும், அவளை கூட அவளால பாத்துக்க முடியாது, நீ தான் அவளையும் பாத்துக்கணும், உன்னையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாரு. உடனே அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், சானியோட அண்ணன் ஒருத்தர் இருக்கார்ல, அவன் நல்லா தான் பாத்துட்டு இருக்கான், அண்ட் அவள் இல்லாதப்ப நானும் நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரீஷ போட்டு கொடுத்துறான். ஐயோ இவன் என்ன அவனை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சானியாக்கு கோவம் வருது. அப்படி பதட்டப்பட ஆரம்பிக்கிறா. யார் அண்ணா, சானியாக்கு அண்ணனா, எனக்கு ஒரே ஒரு பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு அப்பா. இது கேட்டுட்டு அவளுக்கு படப்படன் ஆகுது. ஐயோ போச்சு, என்ன ஆகுதுன்னு முடிச்சிட்டு இருக்கா. இப்ப டக்குன்னு வேகமா அங்க இருக்கிறத எடுத்து இதே தட்டி விட்டுட்டு இருக்கா. இவ பட படப்படன் பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம அக்ஷய் பாத்துக்கிட்டே இருக்கான். என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறான். இல்ல இல்ல வா போலாம், அப்பா ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பேச்சு தடுமாறா. இப்ப உடனே யார் அது, கசினா, உனக்கு என்ன கசின், பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சானியா கிட்ட அப்பா கேக்குறாரு. இப்ப உடனே வேகமா ஒரு சரக்கு எடுத்து அடிச்சுட்டு எனக்கு மயக்கம் வருது, வா போலாம் அக்ஷய் அப்படின்னு சொல்லிட்டு தர தரன் அவனு இழுத்துட்டு போக பாப்பா. இவ பண்றதெல்லாம் பாத்துட்டு அக்ஷய்க்கு ஏதோ சந்தேகம் ஆகுது, இவ ஏதோ மறைக்கிறா அப்படின்னு புரியுது. அதெல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ரெண்டு ஹீரோவோ சானியாவோ ஷாப்பிங் வந்திருப்பாங்க. அங்க வந்துட்டு ஒரு பெரிய பெட் இருக்கும், அதை படுத்துட்டு செம்மையா இருக்குல்ல, இதே மாதிரிதான் நம்ம ஃபியூச்சர்ல படுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரு கையை இறுக்கமா புடிச்சுட்டே படுத்துட்டு இருப்பா. இப்ப வேகமா ஏதோ பாக்குறதுக்காக ஓடுறா. இப்ப அக்ஷய் கேக்குறான், நான் ஒன்று கேக்குறேன், உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றான். என்னன்னு கேட்டக்கப்புறம், நீ நிஜமாலுமே அவளோட அண்ணன் தானா அப்படின்னு கேக்குறான். என்ன உனக்கு சந்தேகம், இதுல என்ன, எப்ப பாரு இதே கேட்டுட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹரி சொல்றான். அதுக்கப்புறம் நேத்து நடந்ததெல்லாம் சொல்லவும், ஓ அப்படியா, எங்க பெரியப்பா எப்பவுமே அப்படிதான், எல்லாத்தையுமே மறந்துட்டே இருப்பாரு, அவருக்கு வயசாயிடுச்சு இல்லையா, அதுவும் இல்லாம நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணி அவருக்கு பழைய விஷயம் எல்லாமே மறந்து போயிடுது. நாளைக்கு வீட்டுக்கு போனப்ப கூட என் பேரும் மறந்து, என் முகமும் மறந்துருச்சு, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நாள் ஆக ஆக சானியாவையும் மறந்துருவாரு, அதனாலதான் அவ கூடவே இருந்து அவளை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்குற மாதிரி ரொம்ப சோகமா கதையை ஓட்டு இருக்கான். இத கேட்டுட்டு அக்ஷய்க்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஒய்யோ சானியா இவ்வளவு கஷ்டப்பட போறாளா, இல்ல இல்ல நானுமே அவளை விட்டு பிரியவே மாட்டேன், நான் எப்பவுமே அவளை நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு பட ஆரம்பிக்கிறான். அப்படியே இவ பிட்ட போட்டுட்டு இருக்கத சானியை கேட்டுட்டு, என்னடா சொல்லி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சானியா பதட்டப்படுறா. இப்ப நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கழட்டி விட்டுட்டு ஓடுறான் நம்ம ஹரீஷ். அதுக்கப்புறம் நம்ம நர்ஸ் தான் காட்டுறாங்க, அவ ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அங்க இருக்க லேஸ் பாக்கெட், சிப்ஸ் பாக்கெட் எல்லாம் பார்த்ததும் அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இதை பார்த்ததுமே அவன் ஞாபகம் தான் வரும், அவனுக்காக சாப்பிடாம இருந்தவ இப்ப அவன் விட்டுட்டு போயிடவும் திரும்ப எல்லாத்தையும் பேக் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்ததும், இதெல்லாம் உன சாப்பிடாதன்னு சொன்ன அப்படின்னு நம்ம ஹரீஷ் கேட்டுட்டு இருக்கான். நான் எதுக்கு நீ சொல்றது கேட்கணும், நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இப்ப சரி ஓகே, நான் பில்ல எது போடுறேன் அப்படின்னு பில் போட போவான். மேடம் இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிடுறா. இத பாத்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருப்பான். என் பின்னாடி ஃபாலோ பண்ண வராத, எனக்கு உன்ன பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, என்ன நான் என்ன பேச வரேன், நான் என்ன சொல்ல வரேன்னு கூட நீ கேக்கல, அதுக்கப்புறம் இப்ப என்ன கேர் பண்ற மாதிரி நடிக்கிற, எனக்கு உன்னோட நடிப்பான கேர் எனக்கு வேணாம் அப்படின்னு கோவமா பேசிட்டு போயிடுறா. இப்பயும் அவனால எதுவுமே பேச முடியல, சாரி ஆன்டி அப்படின்னு மட்டும் சொல்றான். அதுக்கப்புறம் சோகமா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா சானியா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. அம்மா என்னமாச்சு, உடம்பு எது சரியில்லையா அப்படின்னு பதட்டப்படுறான். அதுக்கப்புறம் அங்க பாடுறா, அம்மாவை புள்ள எதிர்த்து எதிர்த்து பேசுறான்டா, விட்டுட்டு போக போறானோ அப்படின்னு சொல்லவும் இத பாத்துட்டு அவன் சிரிக்கிறான். என்னமா நீங்க நாடகத்துக்கு பார்த்தா அழுதுட்டு இருந்தீங்களா, நான் கூட பயந்துட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நாடகம் பாக்க ஆரம்பிக்கிறான். நாடகத்தை பார்த்து பார்த்து அவனும் அழுக ஆரம்பிச்சிடறான். நாடகத்துக்கே பையன் பிரிஞ்சு போறத பாத்துட்டு அம்மாவில தாங்கிக்க முடியலையே, அப்ப நம்ம போனா அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் சரிடா இரு வரேன், உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புவா. இப்ப சின்ன வயசுல அவங்க அம்மா இவனுக்கு சமைச்சு கொடுத்த போட்டோஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் ஒண்ணு இருக்கும், சோ அதெல்லாத்தையும் போட்டு பாத்துட்டு அம்மா
அம்மாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க, இங்க ஹாஸ்டல்ல காட்டுறாங்க. நம்ம சானியாவும் அவளோட ஃப்ரெண்டும் அவனுக்கு கொடுத்த ஆளோட பொம்மையை வச்சு இவளோட பொம்மையை வச்சு பேசிட்டு இருப்பாங்க. இங்க பத்தியா எனக்கு அக்ஷய் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பொம்மையை காட்டிட்டு இருப்பா. உடனே அவளோட ஃப்ரெண்ட் இங்க பத்தியா ஏ ஆளு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொம்மையை வச்சு காட்டிட்டு இருப்பா. இப்ப என்ன பண்ணுவா, வேணும்னே அவ பொம்மையை வச்சுட்டு கையில ஆட்டி ஆட்டி விளையாண்டுட்டு குடுக்காம வம்பளுத்திட்டு இருப்பா. இப்ப கரெக்டா சடனா ஒரு வாயாடி ஒண்ணு வரும், இங்க பாருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கத்திக்கிட்டே உள்ள வருவா. பயத்துல நம்ம சாணியாவை இடிச்சுட்டு உள்ள வருவா. அப்ப டக்குன்னு அந்த ரெண்டு பொம்மையும் கீழே வந்து அவன் மிதிச்சு போட்டுருவா. இந்த டிஷர்ட் ப்ளூ டிஷர்ட் போட்டிருக்கால அந்த பொண்ணுதான், ஏ சாரிடி அப்படின்னு சொல்லுவா. சாணியாக்கு செம்ம கடுப்பு வருதும், அக்ஷய் எனக்கு வேணும் திருப்பி கொடுடி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா, அழுகுறா பாவம். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் சொல்ற விதமும் நான் கொண்டு போற வேகமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. இல்ல நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வர வர நம்மளோட லைக்ஸ் வியூவர்ஸ்ல எல்லாம் குறைஞ்சிட்டே வராங்க, அதனால நான் ஃபீல் பண்ண போறது இல்ல. நான் கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன், பழைய ஃப்ரெண்ட்ஸ் பழைய ஃபேமிலி எல்லாமே எனக்கு திரும்ப வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.